அவங்களே ப்ரெடிக் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு ரைட்டிங் வைஸ் ஒன்னு சூப்பரா எழுதிருப்பாங்க ஒரு குட்டி மணியஸ்ட் வைப் வரும் இதோட பாசிட்டிவ் முடிஞ்சு அப்படியே நெகட்டிவ் சைடு வந்தோம்னா ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்கு அந்த லவ் ட்ராக் தான் எல்லா கரெக்டர்ஸ்க்கும் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஃபெயிலியர் இப்ப புது லவ் கிடைக்கிறதா இருக்கும் அது இந்த சீரியஸோட ஸ்பீட குறைச்சது லவ் ட்ராக் கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சு இது ஒண்ணு தான் இந்த சீரிஸ்ல என்ன பதிலுக்கு மைனஸ் மத்தபடி எல்லா விதத்துலயும் இந்த சீரிஸ் சூப்பரா தான் இருக்கு இந்த சீசன் நீங்க ரெண்டு ஹாஃப் பிரிக்கலாம் லவ் பாயிண்ட் ஜோல்சா கொல்லை அடிக்கிறது ஒரு பாதி அடிச்சு ஜோல்சா லவ்ஸாவே இங்க இருந்து வெல்ல கொண்டு போறது பாரிஸ்ல இருந்து ஸ்பெயினுக்கு போறது அவங்க கொல்லை அடிக்கும் கொஞ்சம் தான் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனா அது அடிச்சு அந்த நகை காணா போயிட்டு அப்புறம் சீரியஸ் அப்ப வேற மாதிரி சூடு படிக்க ஆரம்பிக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் பட் ஒரு சிலது பிரடிக்டபிளா ஒரு சிலது அன்பிரடிக்டபிளா இருக்கும் ஃபேமிலியோட இந்த சீரிஸை பாக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எயிட்டின் பிளஸ் சீன்ஸ் கொஞ்சம் இருக்கு அதை ஃபேமிலியோட பார்க்கறது கஷ்டம் மேபி எயிட்டின் பிளஸ் வந்து பாருங்க மனேஷ் பார்த்து எல்லாருமே இந்த சீரிஸ் பாப்பீங்க கண்டிப்பா மனேஷ்ல இருக்க ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ் இங்க பேர் ஆகுறாங்க அதை நீங்க சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரொஃபசர் வருவாரா வர மாட்டாரன்றது எபிசோட் டியூரேஷன் ஒவ்வொரு எபிசோட் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நிமிஷம் வரும் கடைசி எபிசோட் மட்டும் ஒரு மணி நேரம் இருக்கு ஒரு எட்டு டு பத்து மணி நேரத்துல முடிச்சலாம் ஒன்ஸ் எபிசோட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிக்காம நீங்க விட மாட்டீங்க தமிழ் எப்படி உண்மையை சூப்பரா பண்ணிருக்காங்க சீசனுக்கு ஒன் லீடு இருக்கு இதோட இந்த ரிவியூ நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் டாட்டா பை